விலங்குகள் வருவீங்க. எந்த விலங்குகள்? அதாவது புலி யானை சண்டை போடுற மாதிரி பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குரின் என்று ஒரு குரல் வருகிறது. யானை வினையால் வினையாக்கி கோட நடைகோள் யானையால் யானையாத்தற்று என்று ஒரு குரல் வருகிறது. நரி காலால் கலரில் நரியடும் கண்ணெஞ்சா வேளால் முகத்த களிறு என்று வருகிறது. முயல் கான முயலைத்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று வருகிறது. சிங்கம் படை குடி கூழ் அமைச்சி நட்பரன் ஆர்வமுடையான் அரசு ஏறு என்று வருகிறது. விலங்குகளை பற்றி சிறப்பு மலர் பார்த்துட்டோம், விலங்குகள் பார்த்துட்டோம், பூக்கள் பார்த்துட்டோம், பஞ்சபூதங்களும் பார்த்துட்டோம். வேறு வந்துட்டு தெய்வங்களுடைய பெயர் இருக்கிற மாதிரி எதாவது இருக்கிறதா? தெய்வங்கள் பேர் பொருளை சொல்றது மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. மேலோட்டமா பார்த்தா தாமரை கண்ணான் உலகு என்று ஒரு குரல் இருக்குது. தாமீழ்வார் மென்றோர் துயிலின் இருந்துகொள் தாமரை கண்ணான் உலகு. சரி, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? ஐந்தவித்தான் ஆட்டல் அகல் விசுங்குடார் கோமான் இந்திரனே சாடும் கரி. இது வந்துட்டு அந்த அவர் அது வந்துட்டு தெய்வத்துக்கும் சொல்லலாம், இல்லை வேற ஒரு பொருளுரையில அது தெய்வம்னு காட்ட மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. சரி, இப்போ இதே எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ திருக்குறளில் வந்துட்டு குறளை வந்து பக்கவாட்டில் சொல்லுவது. இப்போ வந்துட்டு நான் ஒரு எண் வரிசை சொல்கிறேன், அந்த எண் வரிசையிலேருந்து நீங்கள் பக்கவாட்டில் சொல்லுவேன். சரிங்களா? அதாவது 1லேருந்து 10க்குள்ள எந்த எண் சொன்னாலும் அதோடைய பக்கவாட்டில் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ 3 எந்த அதிகாரத்துக்கு? அதிகாரம் வந்து 49. 49 மூணாவது கூட பாருங்க. 49 3 53 3 51 3 கூட பாருங்க. அருவினை என்ப உழவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின், ஆட்டாரும் ஆட்டி அடுவை இடனறிந்து போற்றார்கள் போட்டி செய்யின், அரியகற்ற ஆசட்டார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிந்தே வெளிறு, அன்பறிவு தேற்றும் அவாவின்மை இன் நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு, அளவலா இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று, பொச்சாப்பாக்கி இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு, அந்த நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல், நாடரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடரும் நாடு கெடும், வேறு வந்த செய்திருக்கும் எங்கோலனாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஐயா சிறப்பு ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. இப்ப அடுத்து எப்படி நீங்க பக்கவாட்டில் சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் மூன்றாவது குரல் சொல்லிக்கிட்டே போறீங்க. இப்போ இது போல பின்னின்று முன், அதாவது பின்னாடி இடமிருந்து வடம் தான் குரல் எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு எழுத்தாக வடமிருந்து இடம். நீங்க 1330 திருக்குறளையும் ஒவ்வொரு எழுத்தாக வடமிருந்து இடமாக சொல்படி பயிற்று இருக்கிறேன். அது ஏதாவது ஒரு குரல் சொல்லுங்க. பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல நீங்க சொல்லுங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். சரிங்க, இப்போ திருக்குறள்ல பிரிச்சு எழுதுவாங்க, சேர்த்து பொருள் அல்லவரை போட்டு பொருள் அல்லவரை போட்டிருக்கையா? பொருள் அல்லவரை போட்டிருக்கீங்க. பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். சரி, ஒவ்வொரு பாருங்க. பொருள் அல்லதுதான் போட்டு கீழே கூட பொருள் அல்லது. சரிங்க, பாருங்க. இல் ரூ போல் டை இல் தூடா இல்கா இல் ரூ போ இம் யூ ஈச் கேலா ரூபோ இப் ரைவா லா இல்கா இல் ரூபோ. சிறப்புங்க, அருமை. இன்னொரு பாடல் உங்களுக்கு சொல்றேன். தேரான் திறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். கடைசியை திருந்து பாருங்கய்யா. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். இம் ரூ தா பை இம் டூ இ ரா தி ரைமு ழி வா இன்டார் இந்த லீ தே இத் நை ரா பி இன் ரா தே. அருமை.